வணக்கம் நண்பா. சமீப காலங்களாகவே காளைங்களோட திருட்டு அதிகமாகிட்டே இருக்குது. ஒரே கும்பல் கிட்டத்தட்ட நிறைய இடத்துல காளைங்களையும் பசுமாடுகளையும் திருடிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதிகாலையில் 1:30 மணிக்கு மதுரை மாவட்டம் பொதும்பில் 1 காளையும் 2 பசுமாடையும் திருடிட்டு போயிருக்காங்க சம்மந்தப்பட்ட அதே கும்பல். இதே மாதிரி இன்னும் எத்தனை இடத்துல பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா நம்ம காளையை வளர்க்குறதே இந்த இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு பெரிய விஷயம். இந்த தடை மீறி இம்புட்டு கஷ்டத்துக்கு மத்தியில் காளையை வளர்க்குறதே பெரிய விஷயம். இதுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு சில ஆளுங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. தயவுசெய்து இனியும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் மதுரை சுற்றுப்பட்டில் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் இது சம்மந்தமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காவல்துறையிட்ட ஒரு கேஸ் கொடுத்து இது சம்மந்தமான நடவடிக்கைகளை உடனே மேற்கொள்ள சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். மாடு திருடுற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா முந்தா நாள் முடுவோர ஒட்டி மாடு, கொடங்கி ஒட்டி மாடு திருட்டிட்டு அதுக்கு மறுநாள் தத்த நேரில் நேற்று மாடு திருட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மாடு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு கொண்டையம்பட்டியிலேருந்து ஒரு பய விரட்டி வந்திருக்கிறாப்புல. விரட்டி வந்து அவங்க அலங்காநல்லூரை தாண்டி குமாரம் மதுரை ரோட்டில் குமாரம் வரைக்கும் விரட்டி வந்திருக்கிறாப்புல அந்த வண்டியை. அதுக்கப்புறம் அவரால் ஃபாலோ பண்ண முடியல, வண்டியை வச்சு ஏற்ற வந்திருக்கிறாங்க. ஒட்டி போனால் ரொம்ப ஸ்பீடாக விரட்டி ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியில் நம்பர் பிளேட்டும் இல்லை. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நேற்று அப்படியே குமாரம் பக்கத்தில் வந்தோடனே பொதும்புக்குள்ளே போய் நேற்று பொதும்பில் ஒரு ஜல்லிக்கட்டு மாடு, 2 பசுமாடு 3 மாடு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, மாடுகளை அநியாயத்தை களவாண்டுறாங்க. இதே ஒரே வண்டி தான் பொதும்பில் ஒருத்தர் போயிருக்கிறாப்புல அவரை நான் அவங்க 5 பேர் இருந்திருக்காங்க, கம்பு கட்டை கொண்டு அடிக்க வந்திருக்காங்க. அவர் சுதார் சோறுக்குள்ளே வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க, மாட்டை ஏற்றிட்டு பிடிக்க முடியல. கொஞ்சம் எல்லோரும் அவங்க மாடை பார்த்துக்கோங்க, இந்த வண்டி எங்கே பார்த்தாலும் விடாதீங்க.